ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ்கிங் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட டெபாசிட் ஸ்லிப்பை எப்படி ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ யாரும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வீடியோ புரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுவரைக்கும் நம்ம தமிழ்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அப்படியே கீழே இருக்க ரெக்கார்ட் பண்ணுற கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். சரி, வாங்க நம்ம இப்போ வீடியோ பார்க்கலாம். உங்களுக்கு ஐஎப்பி சம்மந்தமான எந்த மாதிரி வீடியோ இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக உங்களுக்காக மேக் பண்ணி அந்த வீடியோ நான் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன். சரி, வாங்க நம்ம இப்போ இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட டெபாசிட் ஸ்கீம் டெபாசிட் ஸ்லிப்பை எப்படி ஃபில் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போ வீடியோவில் பார்க்கலாம். இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பு நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி தான் இருக்கும். இந்த ஸ்லிப்பை நீங்கள் பேங்கில் போயிட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த பேங்க்லேருந்து உங்களுக்கு அந்த ஸ்லிப்பை கொடுத்துருவாங்க. ஸோ அந்த ஸ்லிப்பில் நீங்கள் ஃபஸ்ட்டு என்ன ஃபில் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களோட டேட்டை போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த டேட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. நான் டெபாசிட் பண்ணுற டேட்டை நான் அதில் எழுதுகிறேன். ஸோ டேட்டை எழுதி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே உங்களோட அக்கௌண்ட்டில் என்ன நேம் இருக்கோ அந்த நேமை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. ஸோ கேபிட்டல் லெட்டரில் எழுதுங்க மேக்ஸிமம். நான் என்னோடய நேமை நான் அதில் எழுதுகிறேன். ஸோ நேம் எழுதின பிறகு பார்த்தீங்கன்னா கீழே தொகைன்னு இருக்குது, அந்த தொகையில் உங்களுக்கு எவ்வளோ அமௌண்ட்டு டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. ஸோ நான் 1000 எழுதிக்கிறேன். நம்பரால் எழுதுங்க. எழுதிட்டு அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா நீங்கள் நம்பரால் எழுதின அமௌண்ட்டை நீங்கள் அதில் எழுத்தால் எழுதணும். ஸோ நான் இங்கிலீஷில் எழுதினாலும் ஓகே தான், தமிழில் எழுதினாலும் ஓகே தான், நான் இங்கிலீஷில் எழுதிக்கிறேன். 1000 ஒன்லி அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறேன். ஸோ இந்தமாரி நீங்களும் எழுதிக்கோங்க. ஸோ இந்த பக்கம் கட்டத்தில் எல்லாமே ஃபில் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நீங்கள் ரைட் சைடு இருக்க பேஜுக்கு போயிருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்னு இருக்குது, அதில் பார்த்தீங்கன்னா உங்களோட பிரான்ச் நேமை நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ நான் என்னோடய பிரான்ச் சாமியார் மடம், நான் அந்த பிரான்ச் நேமை நான் அதில் எழுதிக்கிறேன். ஸோ அப்படி இல்லைனா ஆல்ரெடி உங்களுக்கு அதில் சில பேங்க்லாம் என்ட்ரி பண்ணியே வச்சுருப்பாங்க பிரான்ச் நேமை. என்ட்ரி பண்ணிங்கன்னாங்கன்னா நீங்கள் எழுதாண்டாம், என்ட்ரி பண்ணலைன்னா நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ எழுதி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்தில் இருக்கிற டேட்டுன்னு இருக்கும், அந்த காலத்துலேயும் நீங்கள் என்றைக்கு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த டேட்டை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. ஸோ டேட்டை எழுதி முடிஞ்ச பிறகு பார்த்தீங்கன்னா அக்கௌண்ட் நம்பர் கேட்டிருப்பாங்க. உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் ஒவ்வொரு கட்டத்துலையும் ஒவ்வொரு நம்பராக நீங்கள் அதில் எழுதுங்க. நான் என்னோடய அக்கௌண்ட் நம்பரை நான் அதில் எழுதுகிறேன் பாருங்கள். இந்த மாதிரி நீங்களும் உங்களோட அக்கௌண்ட் நம்பரை நீங்கள் அந்த ஒவ்வொரு காலத்துலேயும் ஒவ்வொரு நம்பர் வச்சு எழுதுங்க. ஓகே, அக்கௌண்ட் நம்பர் எழுதின பிறகு பார்த்தீங்கன்னா என்ன பண்ணணும்னு மறுபடியும் கீழே பார்த்தீங்கன்னா உங்களோட அக்கௌண்ட்டில் இருக்கிற நேமை நீங்கள் அதில் எழுதிக்கோங்க. கேபிட்டல் லெட்டர் எழுதுங்க. நான் என்னோடய நேமை எழுதுகிறேன். ஸோ நேம் எழுதின பிறகு பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே இருக்க கட்டத்தில் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் அதில் எழுத்தால் எழுதணும். ஸோ நான் 1000 ஒன்லின்னு எழுதிக்கிறேன் மறுபடியும். ஸோ அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டம் இருக்குது, அதில் நம்பரால் எழுதிக்கோங்க எவ்வளோ அமௌண்ட்டுன்னு. எழுதிட்டு க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ இந்த கட்டத்தில் எல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கட்டம் இருக்கும் பாருங்கள், அதில் கேஷ் டெபாசிட்னு போட்டு 2500 இருக்கும். ஸோ அதில் எவ்வளோ அமௌண்ட்டு நீங்கள் டெபாசிட் பண்ணுறீங்களோ அந்த அமௌண்ட்டை நீங்கள் உங்கள் கையில் என்ன நோட்டு இருக்கோ அந்த நோட்டை நீங்கள் எத்தனை நம்பரும் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதில் நீங்கள் போட்டுட்டு கீழே 1000 எழுதிக்கோங்க. ஸோ சாரி, நான் 500 போட்டேன், அதை வெட்டிட்டு நான் 1000 போட்டுக்கிறேன். ஸோ 1000 போட்டுட்டு கீழே உங்களோட சிக்னேச்சர், நீங்கள் பேங்கில் என்ன சிக்னேச்சர் போட்டுருங்களோ அதேமாதிரி நீங்கள் கீழே இருக்கிற அந்த காலத்தில் நீங்கள் சிக்னேச்சர் நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நீங்கள் இதை பேங்கில் கொடுத்தா போதும். கொடுத்துட்டிங்கன்னா லெஃப்ட் சைடு இருக்கிறதா என்ட்ரி பண்ணி உங்கள் கையில் கொடுப்பாங்க, ரைட் சைடில் இருக்கிறத அவங்க என்ட்ரி பண்ணி அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் நம்மளோட ஐஓபி இந்தியன் ஓவர்சீஸ் வங்கியோட கேஷ் டெபாசிட் ஸ்லிப்பை ஃபில் பண்ணுறது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம தமிழ்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல ஒரு இன்ஃபர்மேஷனோட உங்களை சந்திக்கிறேன். உங்களிடம் விடைபெறுவது தமிழ்கிங். தேங்க்யூ.